like a bone. Chicken? Chicken. 65. KGT. Vanga? Anga. Pakalam. Pakalam. Now, I'm going to 400 grams of chicken. Now, I'll go buy chicken. அது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து அலசி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து 2-3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து வந்து சிக்கன் பொடி வந்து உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த சிக்கன் பொடினாலும் பிராண்ட் நீங்க எதுனாலும் எடுத்துக்கோங்க. வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்க போறோம். 50 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். சோள மாவு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்றேன். தயிர் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசையணும். நீங்க பொரிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பிணைஞ்சு அப்படியே வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும் சிக்கனு. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. அதில் வந்து சிக்கன் மேரினேட் ஆனாதான் நமக்கு பொரிக்கும் போது வந்து மசாலா வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 hours வந்து இது வந்து ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா சுட்டோனே இதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கு சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் சின்ன பீஸாக தான் இருக்காங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா எல்லா சைடும் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சூடான சிக்கன் 65 ரெடி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மதுரை. தேங்க்யூ. பை பை.